தமிழ் திரைப்படத்துறையோட நலனுக்காகவும் சீரமைப்புக்காகவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறதா நாங்கள் வந்து முடிவெடுத்துக்கோம். ஏகமனம் தான் தீர்மானம் எடுத்துருக்கோம். செயற்குழுவில் ஏகமனம் தான் தீர்மானம் எடுத்துருக்கோம். அதன்படி நாளை முதல், அதாவது வந்து 16/3/2018 முதல் உள்ளூர் படப்பிடிப்புகள், படப்பிடிப்பு சம்பந்தமான திரைப்பட தொடர்பான சம்பந்தமான பணிகள் எதுவும் வந்து நாளை முதல் நிறுத்தி வைக்கப்படுகின்றது. அதுபோல் வந்து வெளியூரில் இருக்கிற படப்பிடிப்புகள் வந்து 23 அந்த படப்பிடிப்புகளை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து ஒத்துழைக்கிறதா தீர்மானம். இது வந்து தயாரிப்பாளர் நலன் மட்டும் இதில் இல்லை. இது வந்து படப்பிடிப்புகளை நிறுத்துறதுனால வந்து தொழிலாளர்களுக்கு இப்போ வந்து ஒரு நஷ்டம் ஏற்படுதுங்கிறது உண்மைதான். இப்போ வந்து ஆனால் வந்து இது வந்து ஒரு குறைந்த கால இடரா இல்லை குறைந்த கால கஷ்டமாக அதை எடுத்துக்கிட்டு திரைப்படத்துறை வந்து வளமாக ஆகக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்கிறதால இந்த கஷ்டத்தை தயாரிப்பாளர்களுக்காக நாங்கள் ஏற்றுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணுறோம். ஏன்னா தொடர்ந்து வந்து ஒரு 4-5 வந்து தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் வாங்கிறதே வந்து ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கு. கஷ்டப்படுத்தி தான் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமை எதனாலன்னா எல்லா தயாரிப்பு நிறுவனங்களுக்குமே வந்து நஷ்டந்தாங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது இந்த திரைப்படத்துறையை அரசாங்கம் ஒரு தொழிலாக கருதி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நஷ்டம் வந்தால் பரவாயில்ல, அது அந்த படம் எடுக்கிறவங்களோட தப்பு இல்லை அந்த ப்ராஜெக்டோட தப்புன்னு சொல்லலாம். மொத்த திரைப்படத்துறையுமே இது போல் வந்து ஒரு நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கும்போது அரசாங்கம் இதில் வந்து தலையிட்டு இது எதனால் வந்து இது போல் பிரச்சனைகள் தொடர்ந்து வருது, அப்பப்போ வந்து சும்மா வந்து இருமல் வருது அதுக்கு இருமல் மருந்து கொடுத்துருவோம் இல்லை வந்து மேலே வந்து ஏதோ மருந்து பூசி விட்டுருவோங்கிற மாதிரி ஏதோ வரிச்சலுகை ஏதோ ஸ்டைஃபண்டு இது மாதிரி கொடுத்துட்டு இதை வந்து தங்களோட கடமை முடிஞ்சிட்டு தான் வந்து அரசாங்கம் இதுலேருந்து நழுவக்கூடாது. இது வந்து திரைப்படத்துறையோட பங்கை விட இந்த திரைப்படத்துறைங்கிற தொழிற்சாலையை தொழிலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. ஏன்னா இந்த திரைப்படத்துறையால் நேரடியாக இப்போ வந்து 2 லட்சம் பேர் வந்து நேரடியாக வந்து வேலைவாய்ப்பு பெறுறாங்க. நேரடியான வேலைவாய்ப்பு மறைமுகமாக 3 லட்சம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்குது. 5 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்துறையால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெறுறாங்க. இப்போ இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை வந்துருக்கு. இதை சீரமைக்க வேண்டியது அரசாங்கத்தோட முதல் தலையாய கடமைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது, இது எதனால் இது போல் ஏற்படுது அப்படிங்கிறது சீரமைச்சு இந்த தொழிலை ஒரு தொழிலாக அரசாங்கம் நினச்சி இதில் சில நேரங்களில் வந்து வல்லானுவத்தது வாய்க்காலுங்கிற மாதிரி பல இடங்களில் வந்து ஒரு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு யாராக இருந்தோம்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்ட விரும்பல இது போல் ஒழுங்கினம் இருக்கிறதால அரசாங்கம் முதல்ல பண்ண வேண்டிய வேலை ஒரு கார்பரேஷன் ஒரு வாரியம் ஒன்று அமைக்கணும். அது ஐஏஎஸ்எல் ஆஃபீஸ் தலைமையில் எல்லா துறையை சேர்ந்த உறுப்பினர்கள் அதில் இருக்கும். தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாரும் இருந்து யாருக்கும் பிரச்சனை வராமல் அந்த தொழில் நடத்துக்குண்டான முயற்சியை அரசாங்கம் எடுக்கணும். ஏன்னா இதில் நஷ்டம் வரும்போது வலிமை உள்ள அமைப்புகள் தங்களை காப்பாற்றிட்டு மற்றவங்களை போனால் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை இப்போ இருக்கிறது தான் இப்போ பிரச்சனை. அவங்க வலிமையாக இருக்கிற அமைப்புகள் வந்து வலிமை இல்லாத அமைப்புகளை காலி பண்ணிடுறாங்க. அப்போ தயாரிப்பாளர்கள்கிட்ட வந்து ஒரு ஒருங்கிணைப்பும் அந்த வலிமையும் இல்லாத பட்சத்தில் அந்த தயாரிப்பு தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சுட்டே வருது. இப்போது அப்போ எப்படி படம் எடுக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். வர்ற 200 பேரும் புது புது ஆளுங்க வந்து தான் இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. தவிர ஏற்கனவே இருக்கிற தயாரிப்பாளர்கள் ஒருத்தருக்கும் லாபம் இல்லை. போன வருஷம் அந்த படங்கள் கூட வெற்றி படமாக பல படங்கள் அமைஞ்சா கூட, அதாவது வந்து 2017 வந்து ஆஃப்டர் 2017 2017 5 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ் படங்களோட சக்ஸஸ் ரேட்டு அது வந்து 11% எட்டியிருக்கு 2017. அதுக்கு முன்னாடி வந்து 6-7% போல 22 படங்கள் போன வருஷம் சக்ஸஸ் பாயிண்ட்டு எட்டியிருக்கு. ஆனால் அந்த 22 படங்கள் மூலம் தயாரிப்பாளருக்கு லாபம் வந்ததுன்னா வரல. தயாரிப்பாளருக்கு ஓடு படங்களில் கூட லாபம் வராத ஒரு ஸ்ட்ரக்சர் இதில் இருக்கிறதால தொடர்ந்து வந்து எங்களால் வந்து வேலைவாய்ப்பு எங்களுக்கு பெருசும் பாதிக்கப்படுது. அப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க,
அஞ்சு பேர் செய்த வேலையை நாலு பேர் செய்ய சொல்கிறாங்க, பத்து பேர் செய்த வேலையை எட்டு பேர் செய்ய சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்களால ஷூட்டிங் போக முடியாத ஒரு நிலைமை வரும்போது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போ ஒரு நெருக்கடியான நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். இது மேலே நாங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நாங்கள் கூட வந்து எப்படியாவது வந்து ப்ரொடக்ஷன் நடந்தால் பரவாயில்லைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதையெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரோம். ஆனால் இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்களால் ஒன்றுமே இல்லை. அப்போது மற்ற துறைகளை கூட அரசாங்கம் சீரமைச்சு இது முதல் வழி பண்ணணும். அப்போ தான் வந்து இது ஏதோ இன்னை பிரச்சனை, நான் இது வந்து கியூபுக்கான பிரச்சனை, தேட்டருக்கான பிரச்சனை அப்படின்னு அரசாங்கம் இது வந்து சும்மா இருந்துடக்கூடாது. இதனோட மொத்தத்தையும் ஆராய்ஞ்சு இதனோட குற்றம் குறைகளை கண்டுபிடிக்க வேண்டியது முதல் அரசாங்கத்தோட தலையாய கடமை. இது அரசாங்கம் செய்தே தரணும். எங்களுக்கு வந்து நீங்கள் வரி விலக்கு கொடுக்குறீங்களோ இல்லை மானியம் கொடுக்குறீங்களோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் அப்புறம் பாருங்கள். அதை விட முக்கியமான கடமை இதை ஒழுங்கமைக்கிறது தான். இது முக்கியமான கடமை. இப்போ என்னென்னா திரைப்படம் வந்து திரையரங்கம் வந்து 2500 திரையரங்கம் முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கும்போது 1000 திரையரங்கம் ஏ சென்டராகவும் ஒரு 800-900 திரையரங்கம் பி சென்டராகவும் ஒரு 600-900 திரையரங்கம் சி சென்டராகவும் இருக்கும்போது மக்கள் வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை முடிந்த வரைக்கும் தங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப 1000 ரூபாய் செலவு பண்ணுறவங்க ஏ கிரேட் சென்டர் போவாங்க, 500 ரூபாய் செலவு பண்ணுறவங்க பி கிரேட் சென்டர் பார்த்துக்கு வருவாங்க, 100 ரூபாய் செலவு பண்ணுறவங்க சி கிரேட்டில் இருக்கிற படங்கள் திரைப்படங்கள் போய் அந்த படங்கள் பார்ப்பாங்க. அப்போ 100% மக்களும் வந்து திரையரங்கத்துக்கு வந்து திரைப்படங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முன்னாடி இருந்தது. இப்போ வந்து நஷ்டம் இல்லை இது போன்ற ஒழுங்கற்ற நிர்வாகம்னா அந்த கட்டமைப்பு, இதன் மூலம் என்ன ஆயிடுச்சு, திரையரங்கம் வந்து கீழே இருக்கிற திரையரங்கம் அப்படியே குறைஞ்சு வந்துட்டு இப்போ 1000 திரையரங்கம் இருக்குது. இந்த 1000 திரையரங்கம் எப்படி இருக்குன்னா எல்லாம் வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான திரையரங்கமாக தான் இருக்குது இந்த படம். இப்போ ஏறக்குறைய இதில் என்னென்னா 1000 ரூபாய் இருந்தால் தான் இந்த திரையரங்கத்துக்குள்ளே போய் படம் பார்க்கலான்னு வரும்போது 1000 ரூபாய் 2000 ரூபாய் திரையரங்கத்துக்கு திரைப்படங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வலிமை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10% மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 10% மக்கள் தான் திரைப்படங்களை பார்க்க வராங்க. அப்போ திரைப்படங்களை உருவாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட் எங்கே இருக்குது, மார்க்கெட் வந்து இந்த 1000-2000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய மேட்டுக்குடி மக்களுக்கு தான் இந்த இது இருக்குது. அப்போ திரைப்படங்கள் வந்து மேட்டுக்குடி மக்களுக்கான திரைப்படங்கள் இல்லை பொழுதுபோக்குக்கான திரைப்படங்கள் இல்லை இந்தியா முழுக்கும் திரையிடக்கூடிய திரைப்படங்கள், அதாவது பாகுபலி இல்லை எந்திரன் இல்லை ரோபோ இது மாதிரியான திரைப்படங்கள் இந்தியா முழுக்கமான திரைப்படங்கள் எடுத்தால் தான் நம்ம எடுக்க முடியும் இல்லை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. அப்போ இதன் மூலம் வந்து இப்படி போச்சுன்னா என்ன ஆகும்னா இன்னொரு பாலச்சந்தரோ பாரதி ராஜாவோ வரவே முடியாது இன்றைக்கி அது மூலம் வந்து திரைப்படங்களில் நம்மளுடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிற படங்கள் வரவே வராது. இது போல் வந்து கார்பரேட் செக்டரில் இந்தியா முழுக்கமான படங்களுக்கான ஓவரால் மேட்டுக்குடி மக்களுக்கான திரையரங்கம் மாறி போயிடும். அப்போ இந்த மக்களை படம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை யார் உருவாக்கி தருவது, இப்போ இவங்க தான் படம் பார்க்க முடியும், இவங்க படம் பார்க்க முடியாத வாய்ப்பு இருக்குன்னா அதை அரசாங்கம் தான் உருவாக்கணும். இதுக்கு முதல்ல எங்களுடைய ஒரு ஆலோசனையா இல்லை கருத்தா, இது ஒன்றும் புதிய கருத்து இல்லை, ஏற்கனவே புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வீடியோ பார்லர்ஸ்னு ஒன்று அறிமுகப்படுத்தினார். அப்போ இன்றைக்கி வந்து 50,000 ஊராட்சிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 10,000 ஊராட்சிகள் 5,000 பேர் மேலே இருக்கிற ஊராட்சிகள் இருக்குது. இந்த 10,000 ஊராட்சிகளில் 10,000 சின்ன திரையரங்குகள், அது என்னென்னா வந்து ஒரு 100-150 பேர் உட்கார மாதிரியான திரையரங்கு இருந்தால் போதும். அதில் வந்து 30 ரூபா 25 ரூபா 50 ரூபா மட்டும் டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்தால் எங்களுடைய திரைப்படங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு செலுத்தப்படும். மக்களும் வந்து திரைப்படங்களை வந்து திரையரங்கத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பார்க்கக்கூடிய நிலைமை உருவாகும். அப்போது இப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆக முடியும், இல்லை பெரிய பட்ஜெட் உள்ள படங்கள் தான், சின்ன பட்ஜெட் படங்களை கூட பெரிய தயாரிப்பாளர்கள் எடுத்தால் தான் சின்ன பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு சின்ன படம் வருதுன்னா அது சின்ன தயாரிப்பாளர் பண்ண முடியாது, பெரிய தயாரிப்பாளர் சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அதை பெரிய விளம்பரம் பண்ணி பெரிய தேட்டரில் போட்டால் தான் படம் ஓடுங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது நம்மளுடைய கலாச்சாரமும் அழிஞ்சு போயிடும். இந்த திரைப்படங்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போடணும். திரைப்படங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். இப்போ இருக்கிறதுக்கே எங்கள் நாங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இது மாதிரி பண்ணாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த சிறு திரையரங்குகள் வருவது மூலம் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, தமிழ் பண்பாட்டை தமிழ் கலாச்சாரங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய 16 வயதிலே மண்வாசனை இல்லை வந்து தண்ணீர் தண்ணீர் போன்ற திரைப்படங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போன்ற நடுத்தர மக்களும் திரையரங்கத்துக்கு வந்து திரைப்படங்களை கொண்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, நேரடியாக 100,000 பேருக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1.5 லட்சம் பேருக்கு வந்து மறைமுகமாக வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ 2.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பும் உருவாகும்,
தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரங்களை வந்து உயர்த்தி பிடிக்கின்ற திரைப்படமும் வரும். அதனால் இந்த அரசாங்கத்தோட முதல் கடமை இந்த சிறு திரையரங்களை உருவாக்குறது தான் அவரோட முதல் கடமை நினைக்கிறேன். அது அப்போ தான் இது போன்ற பிரச்சனை தொடர்ந்து போன வருஷம் ஸ்ட்ரைக்கு, அது முன்னாடி வருஷம் ஸ்ட்ரைக்கு, ஒரு ஒரு வருஷம் ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் வந்து பட்டினி கடந்துக்கு இது இந்த இண்டஸ்ட்ரியில் அல்லல் பட வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் அரசாங்கத்துக்கு முதல் வேண்டுகோள் அரசாங்கம் இந்த திரைப்படத்துறையை ஒழுங்கமைச்சு ஒரு சரியான கட்டமைப்புள்ள கொண்டு வரணுங்க தான் வரதுதாங்க எங்கள் அரசு. அந்த அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசாங்கமே இப்போ அதுக்குண்டான முயற்சி எடுத்து பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நாங்கள் ஒரு பெரிய ஊர்வலமாக போய் முதலமைச்சரை பார்த்து எங்களுடைய இந்த கோரிக்கையில வந்து முறையிடுவோம் அப்படி தெரிவிச்சோம். சார், இப்போ இல்லை ஒரு என்னன்னா, இப்போ திரையரங்கு உரிமையாளருக்கு உங்களை மாதிரி இதே கோரிக்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வலியுறுத்தி தான் தங்களுடைய போராட்டத்தை வந்து தொடர்ந்து வந்து சொல்லியிருக்காங்க சென்னை தவிர்த்து. அதே போல தயாரிப்பாளர்களை பொறுத்த அளவில் அவங்க கியூபுக்கு எதிராக தான் அவங்களுடைய போர்க்கொடியை வந்து தூக்கியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இந்த கோரிக்கையும் இந்த போராட்டமும் வந்து அதே கியூபுக்கு எதிராக போராடுற தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தான், அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துக்கு தான். அதுதான் நான் சொன்னேன், ஒரு ஒரு பிரச்சனையா இந்த இதுல வந்து எல்லா நோயும் இருக்குது உடம்புல. ஒரு ஒரு மருந்து ஒரு ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்கும்போது இன்னொரு நோய் வந்து தூக்கி பிடிக்கும். அப்போ மொத்தமாக வந்து ஓவர் ஆயில் பண்ண வேண்டிய நிலைமையில் இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறை இருக்குது. கியூபு வந்து கியூபில் என்ன பிரச்சனை, கியூபு வந்து 27,500 கலெக்ட் பண்ணி 5,000 ரூபாய் அவங்க எடுத்துக்கிட்டு 22,000 ரூபாய் தேட்டருக்காரங்க கொடுக்குறாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில். அப்போ அவங்க வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருக்காங்க. அந்த 22,000 ரூபாய் வாங்கினா தான் தேட்டர் ரன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் திரையரங்கம் இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இதுக்கே வரல, பவர் கரண்ட் பில் கட்டுறதுக்கு காசு வர மாட்டேங்குது, இது வாங்கினா தான் உண்டுன்னு. அப்போது ஒவ்வொருத்தரும் தங்களை காப்பாற்றி இன்னொருத்தர் அழிக்கிற மாதிரி நிலைமை இருக்குது. அப்போது எல்லாரையும் காப்பாற்றுறாமே ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய. ரஜினி கமல் எல்லாமே மக்கள் பிரச்சனை பொது பிரச்சனை உங்கள் பிரச்சனை பற்றி இது வரைக்கும் அவங்க குரல் கொடுக்கவே இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்களா பேசுறீங்க? ரஜினி கமல் இந்த திரைப்படத்துறையில் ஒரு எப்படி எல்லோரும் இருக்காங்களோ அது போல் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு அவங்க செய்ய வேண்டியது. மக்களில் அவங்க திரைப்படத்துறையின்னு நினச்சி பண்ணலனா கூட எந்த மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் உயர்த்தணும் எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மக்களில் நாங்களும் ஒரு பங்கு. ஏறக்குறைய இன்றைக்கி 500,000 பேர் வந்து இந்த திரைப்படத்துறையை நம்பியிருக்காங்க, அதுக்காக அவங்க பண்ணலாம். திரைப்படத்துறையை சார்ந்தவங்க கண்டனம் இது ஏன் திரைப்படத்துறை மூலமா தான் தெளிவுபடுத்தி ஒரு திரைத்துறையில இருந்து வளர்ச்சி பெற்று ஒரு நிலைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வளர்ந்து வந்த துறையை அவங்க கவனிக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு தேவையான வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதா எங்களோட கேள்வி. எனக்கு கருத்து தெரிவிக்க தயக்கம் இல்ல, உங்களோட நோக்கம் இல்லாம வந்து எங்களோட வழியே தெரிவிக்கிறதுங்கிறத விட ரஜினி கமலுக்கு கண்டனம் இதை போடணும், இல்ல ரஜினி கமலுக்கு வந்து இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க கண்டனம் தெரிவிக்கணும். இதுல வந்து நான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, அதை அவங்க செஞ்சா சிறப்பு. ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, ரஜினி கமல் மாதிரி இங்கிருந்து போனவங்க தான் வந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இருந்து புரட்சி தலைவர்ல இருந்து கலைஞர்ல இருந்து எல்லாரும் இங்கிருந்து போனவங்க தான், யாரும் இங்கிருந்து போகாதவங்க இல்ல. ஆட்சி அதிகாரத்துல இருக்கலயே அவங்கள பண்ண முடியாது, நாங்க இப்பதான் வரப்போறோம், நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து எங்களுடைய மூத்த சகோதரர்களை அவங்கக்கிட்ட எங்களுடைய கோரிக்கையை கேட்கறது எங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு, நிச்சயமா அவங்களையும் கலந்து இந்த கோரிக்கைகளுக்கான குரல் கொடுக்க சொல்லி கேட்போம். இந்த போராட்டத்துக்கு முடிவு என்ன சார், இப்போ தமிழக அரசு கூப்பிட்டு பேசி சார் இப்போ வந்து இது வரைக்கும் இல்ல இது போராட்டம் இல்ல போராட்டம்னா நான் நல்லா இருக்கும்போது எனக்கான உரிமைகளுக்கான போராட்டம் வந்து அது போராட்டம். 10 நாளாக சாப்பிடவே இல்லாம தண்ணி குடிக்காம ஒருத்த சுருங்கி கீழே விழுறான்னா அது போராட்டம் இல்ல, அவன் கீழே விழுந்து கிடக்குறான்னு அர்த்தம். இன்னையோட திரைப்படத்துறையோட நிலைமை கீழே விழுந்து கிடக்குது, இது போராட்டமா நீங்க எடுத்துக்கூடாது. அவனை எழுந்து நிக்க வைக்க வேண்டியது, இல்லாட்டி நாங்களே பண்ணிப்போம். இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளுக்கு நாங்களே பொறுப்பெடுத்துக்கிட்டோம், நாங்களே சரி பெய்ய முன்னெடுத்துக்கிட்டோம். இப்ப எனக்கு தெரியுது, ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கு 100 வகையான வருமானம் இருக்கு. அந்த 100 வகையான வருமானத்தை ஒழுங்கமைச்சு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். அப்ப அதை ஒழுங்கமைச்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. 1,000 இது காரணம் வந்து ஒழுங்கமைப்பு ஒழுங்கில்லாத கட்டமைப்பு. காரணம் என்னன்னா எங்களோட வரவு அதிக செலவு அதிகமாகுது. அப்போ வந்து படம் பார்க்க வர ஆடியன்ஸ் மேலே வந்து அந்த வரவுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலவு திணிக்கிறோம். செலவு அதிகம் போது அது முடியாதவங்க வந்துடுறாங்க.
படம் பார்க்காம போ நிறுத்தி நின்றுறாங்க. அவங்க படம் பார்க்க போ வர்றதை நிறுத்தும் போது வர்றவங்க தலையில் இன்னும் கடன் சுமையை அதிகரிக்கிறோம், அவனும் வர்றதை கொஞ்சம் படிப்படியாக நிறுத்துறான். இதுதான் இப்போ என்னென்னா வர்றவங்கள ஏதோ வந்து 100 பேர் வந்தாங்க, 100 பேருக்கு மட்டும் வாங்கின 500 ரூபாய், 100 பேருக்கு 500 ரூபா வாங்கணும்னு வச்சுங்க. இப்போ 100 பேரில் 50 பேர் தான் வராங்கனாலும் நமக்கு 500 ரூபா செலவு இருக்குது, அதனால் 50 பேர்கிட்ட என்ன 50 பேர்கிட்ட அதை வாங்கிடணுங்கிற எண்ணம் இருக்கிறதால தான் இந்த 100 பேர் இப்போ வர வைக்கணும் உண்டான முயற்சி இங்கே பண்ணாததால் தான் இந்த பிரச்சனை. இப்போ எங்கள் செலவு இந்த ஒரு 100 பேர் இல்லை 500 பேர் உட்காந்தாலும் ஒரு தேட்டில் கரண்ட் பில் இன்னும் அந்த கரண்ட் பில் அவ்வளோ ஆக போகுது, 1000 ரூபா ஆகுன்னு வச்சுங்க. 100 பேர் வந்தாங்கன்னா ஆளுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணலாம், 10 பேர் தான் வராங்கன்னா ஆளுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இது போல் வந்து அதுலேருந்து இது வந்து தான் இதுலேருந்து அது வந்ததுன்னா சொல்ல முடியாது. இது ஒரு லாங் ரன்னில் பார்த்து மொத்தமாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் வியூ பார்த்து ஒரு எக்ஸ்ரே கண்ணோடு பார்த்து எங்கெங்கே தப்பு இருக்குது என்னோட இப்போ எங்களை காப்பாற்றிக்கணும்னு நானும் தயாரிப்பாளரை காப்பாற்றணும் தயாரிப்பாளரோ திரையரங்க உரிமையாளரை காப்பாற்ற திரையரங்க உரிமையாளரோ போரிட்டால் இது நிச்சயமாக நடக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் அழிச்சு தான் நம்ம வாழணுங்கிற நிலைமைக்கு வந்துடும். இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் திரைப்படத்துறையை காப்பாற்றினா தான் நம்மளாம் வாழ முடியுங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த எண்ணத்தை வர வைக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. அரசு தலைமையில ஒரு வாரியம் அமைக்கணும், அதுல எல்லா சங்க தலைவர்களும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப் கேக்குறீங்களா? கவர்மெண்ட் ஜாப் இல்லை, இப்போ வாரியத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை. இப்போ வந்து நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கு, அதுல யாரும் வந்து அதுல வந்து செக்ரட்டரி மட்டும்தான் வந்து பெய்டு ஒர்க், மீது எல்லாமே வந்து ஹானரரி மெம்பர்ஸ், அவங்க யாரும் பெய்டு ஒர்க் சர்வெண்ட் கிடையாது. அது இப்போ ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, அந்தந்த மாநிலங்கள் வந்து தங்களோட திரைப்படத்துறையை காப்பாற்றிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அமைப்பே ஒன்று இல்லை, அதுக்கான ஒரு அமைப்பே இல்லை. சிக்கல் திரையரங்கங்கள்லாம் அமைக்கிற மாதிரி அரசு முன்னாடியே ஒரு ஏற்பாடு பண்ணி அது இப்போ கிடப்பில் போடப்பட்டு அம்மா திரையரங்கிறது இல்லை, இல்லை அம்மா திரையரங்கம் அரசாங்கமே ஏற்படுத்துறது. இது வந்து என்னன்னா யார் இது வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு திரையரங்க, முன்ன மாதிரி வந்து அவ்வளோ பெரிய 1 கோடி 9 லட்சம்லாம் தேவையில்லை. 100 பேர் 150 பேர் உட்கார இடம், அதுக்கு வந்து ஒரு 3 கிரவுண்ட் 4 கிரவுண்ட் ஒரு இடம் இருந்தால் போதும். அந்த ப்ரொஜெக்டர் கூட இன்றைக்கி 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் ப்ரொஜெக்டர் இருக்குது. மொத்த செலவே வந்து ஒரு 10 லட்சத்துலேருந்து 15 லட்சத்துல ஒரு தியேட்டர் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ சின்னதாக இருக்கும்போது செலவு சின்னதாக இருக்கும், வரவும் சின்னதாக இருக்கும், ஆனால் சிறு துளி பெருவில்லைங்கன்னா 10,000 இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய்னா கூட உங்களுக்கு வந்து ஏறக்குறைய 5 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் ஆகுது. அப்போ வந்து இது ஓவராலாக அந்த படம் பார்க்காத ஜனங்க படம் பார்க்கறதுக்கு உண்டான வழியை நம்ம கொடுக்க முடியும், திரைப்படத்துறைக்கும் வருமானம் வரும், இந்த சண்டையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்றாங்க அந்த ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டு அதுக்குண்டான சார்ஜை வந்து தயாரிப்பாளர்கிட்ட கலெக்ட் பண்றாங்க. இப்போ 27,500 ரூபா வந்து அவங்க கலெக்ட் பண்றாங்க, ஆனால் 22,000 ரூபாய் வந்து தியேட்டருக்காரர் ஓன் ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறவங்க 22,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? உருவாக்கும் போது நீ வந்து உன்னோட சார்ஜ் நான் கொடுக்கலன்னு சொல்ல, உனக்கு என்ன செலவு? உன்னோட செலவு 5,000 ரூபாய் தான், ஆனா ஏன் என்கிட்ட 27,000 ரூபாய் வாங்குற? நீங்க ப்ரொஜெக்டர் வச்சுக்கிற தியேட்டருக்கு கலெக்ட் பண்ணா கூட பரவாயில்ல, சொந்தமா ப்ரொஜெக்டர் வச்சுக்கிற தியேட்டர் கூட நீங்க ஏன் வாங்குறீங்க? ஏன்னா நீங்க ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நீங்க கலெக்ட் பண்ணி அங்க கொடுக்குறீங்க. அப்ப நீங்களும் நினைக்கிறாங்க, யார் வலியவனும் அவனோட சேர்ந்து நம்ம சம்பாதிப்போம் நினைக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியை காப்பா யாராவது வந்து ஓன் ப்ரொஜெக்டர் வச்சுக்கிறவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கலாமா? ப்ரொஜெக்டர் இல்லாதவங்களும் ப்ரொஜெக்டர் வச்சு கொடுக்கலாம், ப்ரொஜெக்டர் இருக்கிறவனுக்கு சார்ஜ் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் கியூபுக்கு என்ன? அவங்களோட ஏன் அவங்களோட வேலை என்ன? ஏன்னா அவங்க வந்து அவங்களோட சேர்ந்துக்கிட்டா நம்மளை வந்து காலி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம் யார் விட்டா சொந்தமும் இல்லை, யாரோட சொந்த இதுவும் இல்லை, அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு அரசாங்கம். இப்போ நாங்கள் ஒரு இதில் நான் எலெக்ஷன் ஆகி வந்திருக்கேன், இப்போ இதே சம்மேளனத்தில் நான் எலெக்ட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து இங்கே இருக்கிற 23 சங்கத்தில் வந்து 16 சங்கம் எனக்கு ஆதரவு அளித்தாங்க, 9 சங்கம் 7 சங்கம் எனக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. நான் இங்கே வந்ததுக்காக 7 சங்கத்தை அழிக்கிறது என்னோடய வேலை? அது வேலை இல்லையே. நான் கண்டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான் ஒரு பார்ட்டி, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் தமிழக அரசு வந்து தமிழக மக்களுக்கான ஒன்று, எதிர்கருத்தை சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எதிர்கருத்தை சொல்கிறதுக்காக அவங்கள அது மேலே வந்து நான் உதவி பண்ண மாட்டேன்னா அது அவங்க வீட்டு சொத்துக்கு பண்ணலாம், அரசாங்கத்துக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இதுவாக இருக்கா? சரியா? சமரச பேச்சுவார்த்தை எடுத்தால் நீங்கள் சார்
ரஜினி கமல் இதில் ஒரு பங்கு சார். அவங்க நினச்சா மட்டுமே முடிஞ்சிடாது சார். அவங்க நினச்சா அவங்க படங்களை ஓட்ட வச்சுக்கல. அவங்க நினச்ச ஏன்னா தயாரிப்பாளர்கள் எங்களுக்கும் பிரச்சனைனா ரஜினி கமலோட பங்கு ஒரு 50% இருக்குது. இதில் வந்து அவங்களோட பங்கு வந்து ரொம்ப நாமினல். அவங்க நினச்சா கூட பண்ண முடியாது. அவங்க மட்டும் நினச்சா பண்ண முடியாது. ஒவ்வொரு சங்கம் ஒரு சங்கம் வந்து தேட்டர் ஸ்ட்ரைக் ஆரம்பி ஒரு சங்கம் வந்து தேட்டரில் போடுவாங்க எல்லாம் தனித்தனியாக இருக்கும் போது யார் தான் அவங்க ஃபேஸ் பண்ணுறது? அது எல்லாருக்கும் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய அதிக சக்தி வந்து அவங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரஜினிகாந்த் பண்ணணும், இது அரசு மட்டும் தான் பண்ணணும். இல்லைன்னா அவங்கவும் அடிச்சு போயிக்க வேண்டியதான். சார், இப்போ நீங்களே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருக்கு. நீங்க போராட்டம் பண்றீங்க, அதே மாதிரி தயாரிப்பாளர் பண்றாங்க. உங்களுக்கு ஆதரவா சென்னையை தவிர்த்து திரையரங்க உரிமையாளர்களும் பண்றாங்க. எங்களுக்கு ஆதரவா அந்த தயாரிப்பாளர்களுக்கு யூமின் அவங்க அவங்களுடைய கோரிக்கையை வச்சு அரசுக்கு இருக்கு. அவங்க வாழ்ந்தாதான் நாங்களும் வாழ முடியுங்கிற நிலைமை இருக்கிறதால நாங்க தயாரிப்பாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க இந்த இதுல அவங்களோட இணைஞ்சிருக்கோம். இப்போ திரையரங்கு உரிமையாளர்களோட இது வந்து இவங்களுக்கு ஆதரவானதும் எதிரானதும் இல்லை. தயாரிப்பாளருக்கு ஆதரவால அவங்க ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்களோட கோரிக்கை வேற மாதிரி அனுப்பு. அவங்க வந்து அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கான கோரிக்கையை தவிர இண்டஸ்ட்ரியை காப்பாத்திக்கிற கோரிக்கையோட அவங்க இறங்குது. அதுல நாங்க வந்து இப்ப தயாரிப்பாளர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கோம். கண்டிஷன்ல வேண்டுகோள் என்னன்னா வந்து இப்ப வர பிரச்சனைகள் பெரும்பாலும் வந்து ஒப்பந்தங்கள் இல்லாததால் தான் நிறைய பிரச்சனை வருது. அதனால ஒப்பந்தங்கள் இருந்தா மட்டும்தான் படப்பிடிக்கு போவோம் அப்படின்னு மார்ச் 1st போவோம்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கொஞ்சம் பேர் வந்தது, கொஞ்சம் பேர் வரல. இப்போ கொஞ்சம் இதுவாகிருக்கு. இப்போ எப்படியோ படம் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இனிமேல் திரைப்படங்களை ஆரம்பிக்கும் போது எங்கள் எந்தெந்த உறுப்பினருக்கு வந்து அக்ரிமெண்ட் இருக்கோ அவங்க மட்டும் தான் வேலைக்கு போகிறாங்க. ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? இல்லை எனக்கு ஒப்பந்தம்னா உங்களுக்கு தயாரிப்பாளருக்கும் எனக்கு மேலே ஒப்பந்தம். தயாரிப்பா எனக்கு வந்து என்ன சம்பளம் கொடுக்க போகிறாரு, என்னோடய பாஸ்ட் டேட் என்ன, நான் என்ன இருக்கேன், அது மூலமாக ஒப்பந்தம். ஏன்னா நான் இப்போ என்ன ஆகுது வந்து முன்னாடி வந்து ரெண்டு பக்கமே வந்து நியாயம் வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அது நியாயம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் எழுத்தாளாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சங்கம் நடத்த முடியும். அதனால் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் செய்து கொண்ட முதல் ஒப்பந்தத்தில் 3rd ஒப்பந்தம் இல்லாமல் வேலை செல்லக்கூடாது. இந்த வந்து இந்த ஸ்ட்ரைக் கால் ஆஃப் ஆகும்போது யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தோடு இது பண்ணுறாங்களோ அந்த உறுப்பினர் மட்டும்தான் பணிக்கு செல்ல முடியும். ஸோ இப்போ தயாரிப்பாளர் சங்கம் அவங்களோட வேலைத்திட்டத்தை திரும்ப பெற்றாலும் உங்களோட அக்ரிமெண்ட் பண்ணாத வரைக்கும் இல்லை எங்களோட அக்ரிமெண்ட் தயாரிப்பாளர் சங்கம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 40% தயாரிப்பாளர்கள் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த போக்கும் இப்போ தயாரிப்பாளர் சங்கமும் அவங்களோட உறுப்பினர்களுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அக்ரிமெண்ட் போட வித்தவுட் அக்ரிமெண்ட் ஷூட்டிங் போகக்கூடாது. ஸோ அவங்களும் அதை சொல்ல நாங்களும் இல்லை அவங்களும் இணைந்து தான் அதை அந்த ஆக்ட் எடுத்துருவோம். உறுப்பினர்கள் வந்து இப்போ இந்த இதுக்குள்ளேயும் அதை ஒழுங்கு பண்ணி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்கு உண்டான அக்ரிமெண்ட் அதை வந்து இருக்கணும். ஒரு செயற்குழு மீட்டிங் போட்டு எல்லாரும் கருத்தை கேட்டு எல்லாருமே ஏகமன தான் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். அதனால அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். விரைந்து அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் முடிங்க.